லிட்டோ நிறுவனம் வெளியிட்டுள்ள விசேட அறிவிப்பு. மேலும் வலுவடைந்த டூபாவின் பெறுமதி, இன்றைய நாணய மாற்று விகிதம். கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சைகள் இன்று ஆரம்பம். இலங்கைக்கு 350 மில்லியன் டாலர் கடனுதவி, ஆசிய அபிவிருத்தி வங்கி பச்சை கொடி. லிட்டோ நிறுவனம் விசேட அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது. இதன்படி சப்வஸ்கந்த மாபிம பிரதேசத்தில் புதிய எரிவாயு முனையத்தை தீர்மானிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக லிட்டோ நிறுவனத்தின் தலைவர் முதித்த பீரிஸ் தெரிவித்துள்ளார். இந்த தீர்மானம் தொடர் கோரிக்கையை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய முனையத்திலிருந்தே தினமும் 30,000 முதல் 40,000 எரிவாயு சிலிண்டர்கள் சந்தைக்கு வெளியிடப்படும் எனவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். இதேவேளை நேற்றைய நாளில் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர எரிபொருட்களின் விலைகளில் பாரிய மாற்றம் இந்த கிழமைகளில் ஏற்படுத்தப்படும் என்று தெரிவித்திருந்தார். அதற்கமைய இனி வரக்கூடிய நாட்களில் எரிபொருள் விலை குறைக்கப்படுமாக இருந்தால் எரிவாயுவின் விலையும் சடுதியாக குறைவடையும் என்று இதன்போது முதித்த பீரிஸ் தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 289.89 ரூபாய் அதன் விற்பனை பெறுவதே 303.26 ரூபாய் பதிவாகியுள்ளது. ஸ்டேலிங் பவுன் ஒன்றின் கொள்முதல் பெறுவதே 357.32 ரூபாய் அதன் விற்பனை பெறுமதே 375.70 ரூபாய் பதிவாகியுள்ளது. அதேபோன்று ஜூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 310.09 ரூபாய் அதன் விற்பனை பெறுமதி 326.81 ரூபாய் சுவிஸ் பிராங்க் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 317.63 ரூபாய் அதன் விற்பனை பெறுமதி 337.21 ரூபாய் கனடா டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 211.73 ரூபாய் அதன் விற்பனை பெறுமதி 224.08 ரூபாய் இந்திய நாளில் பதிவாகியுள்ளது. 2022 கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைகள் இன்றைய நாளில் நாடளாவிய ரீதியில் ஆரம்பமாகியிருந்தன. குறித்த பரீட்சையில் 472,553 மாணவர்கள் தோற்றியுள்ளதுடன் 394,450 பேர் பாடசாலை பரீட்சாதிகள் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றிய பரீட்சாதிகள் டெங்கு காய்ச்சலிலிருந்து பாதுகாப்பு பெற உடலை மறைக்கும் வகையில் பொருத்தமான ஆடைகள் அணிந்து பரீட்சை நிலையங்களுக்கு வருகை தருமாறு பரீட்சைகள் திணைக்களம் ஏற்கனவே அறிவுறுத்திருந்தது. இதேவேளை விசேட தேவையுள்ள மாணவர்களுக்காக ரத்மலானை தங்காலை ஆகிய பகுதிகளில் 2 விசேட பரீட்சை நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதற்காக 350 மில்லியன் டாலர் கடனுதவி வழங்குவதற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நடவடிக்கை எடுத்துள்ளது. கொள்கை அடிப்படையில் வரவு செலவு திட்டத்தை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த கடன் வழங்கப்பட்டுள்ளதாக ஆசிய அபிவிருத்தி வங்கி அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. இது சர்வதேச நாணய நிதியத்தினால் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள கடன் வசதியுடன் தொடர்புடையது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கை மக்கள் எதிர்கொள்ள வேண்டிய நிலை குறித்து கவலை அடைவதாக ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் இதன்போது கருத்து தெரிவித்துள்ளார். லிட்டோ நிறுவனம் வெளியிட்டுள்ள விசேட அறிவிப்பு. மேலும் வலுவடைந்த டூபாவின் பெறுமதி, இன்றைய நாணய மாற்று விகிதம். கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சைகள் இன்று ஆரம்பம். இலங்கைக்கு 350 மில்லியன் டாலர் கடனுதவி, ஆசிய அபிவிருத்தி வங்கி பச்சை கொடி.